ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளான முறையில் நல்லா சாஃப்டான டேஸ்டியான ஒரு லட்டு ரெசிபி செய்ய போகிறோம் இது என்ன லட்டு இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து விட்டுருவோம் கலர் மாற வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றி வச்சுருவோம் இது முழுமையாக ஆரட்டும் இப்போது அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருகினதும் இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் எடுத்துட்டு அதோட அடிப்பகுதியில் ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லைங்களா அதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க அதே சமயம் அளக்கும் போது நல்லா இந்த மாதிரி கையை அழுத்தி விட்டு ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்துருக்கேன் இதை இப்போ கடையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு இந்த தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் தேங்காவோடய கலர் மாறக்கூடாது தேங்காவோட ஈரப்பதம் போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்கள் தேங்காய் நல்லா வருபட்டு எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிராக வந்திருக்குன்னு தேங்காவோட கலர் கொஞ்சம் கூட மாறவே இல்லை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இந்த அளவுக்கு வருபட்டால் நமக்கு சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த தேங்காய் துருவலை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம் நம்ம ஏற்கனவே வருத்தம் இல்லைங்களா பொட்டுக்கடலை அதை நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையே ரொம்ப குறை குறைப்பெல்லாம் அரைக்காதீங்க உங்களால் எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் முக்கால் அளவுக்கு சர்க்கரை கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாம் நம்ம கம்பி பதம்லாம் எதுவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஜாமுனுக்கு நம்ம ஒரு பிசு பிசுப்பு பதம் எடுப்போம் இல்லைங்களா அந்தளவுக்கு சக்கரப்பாக காய்ச்சினா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க கொதித்ததுக்கு அப்புறமா கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தொட்டிங்க அப்படின்னா நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும் அளவு நமக்கு சரியாக இருக்கும் இப்போது இது கூட கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் அதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இதில் நம்ம வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலையையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்த தேங்காய் பொட்டுக்கடலை சர்க்கரை எல்லாம் நல்லா சேர்ந்து கடாயில் ஒட்டாமல் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்த தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் நல்லா வெந்து கடாயில் ஒட்டாமல் எந்தளவுக்கு நல்லா திக்காக பிரிஞ்சு வந்துருக்குன்னு இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வச்சுருவோம் இது முழுமையாக ஆறட்டும் அவ்வளோதான் பாருங்கள் முழுமையாக ஆறிடுச்சு ஆறினதுக்கப்புறம் பாருங்கள் இன்னமுமே நல்லா திக்காக கெட்டியாகி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம லட்டு உருட்ட ஆரம்பிச்சிருவோம் நம்ம தேங்காவை நல்லா வறுத்துட்டு ஈரப்பதம் இல்லாமல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த லட்டுவை நம்ம ஒரு வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது பாருங்க இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு லட்டு ரெடியாகி வந்திருக்குன்னு இப்போது இந்த லட்டுவை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி இதை கொஞ்சம் அழகாக்குறதுக்காக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா லட்டு அதை இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் வறுக்கிறோம் இல்லைங்களா அதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு கடைசியாக இந்த மாதிரி நம்ம லட்டுவை அதில் உருட்டி எடுத்துக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே சிம்பிளான முறையில் ரொம்பவே டேஸ்டியான சாஃப்டான தேங்காய் பொட்டுக்கடலை லட்டு ரெடி ரெடியாகிடுச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி லட்டு செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சும்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ